இந்த சமூகம் என்பது பல நல்ல மனிதர்களை கொண்டுள்ளது. இந்த நல்ல மனிதர்கள் வாழும் சமூகத்தில் எதிர்பாராத விதமாகவும் கோபத்தினாலும் பழிவாங்கும் நோக்கிலும் பல குற்ற சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. இவ்வாறு அரங்கேறும் குற்ற சம்பவங்களுக்கு நீதி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் இந்த ஜிம் கிரைம் டாக். மனைவியை சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று கொலை செய்த கணவன், காவல்துறைக்கு துப்பு கிடைத்தது எப்படி? மது அருந்த பணம் தராததால் கொலை அரங்கேறியதா? இதோ பின்னணி. பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகள் தமிழ்ச்செல்வி, இவரும் பாடியநல்லூர் ஜோதி நகரைச் சேர்ந்த மெக்கானிக் மதன் என்பவரும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் மதன் வீட்டில் இருந்த தமிழ்ச்செல்வி கடந்த June 23 மாயமான நிலையில் இதுகுறித்து அவரது பெற்றோர் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தனது மனைவி வேறு ஒரு இளைஞருடன் சென்று விட்டதாக கூறி மதன் கஞ்சா மற்றும் மது அருந்தி வந்துள்ளார். செங்குன்றம் காவல்துறையினர் விசாரணையில் மதன் மற்றும் தமிழ்ச்செல்வி சித்தூர் கைலாசா பகுதி கோனை அருவிக்கு சென்றதாக மதன் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாயமான தமிழ்ச்செல்வி புகைப்படத்துடன் ஆந்திர மாநிலம் நாராயணவனம் காவல் நிலையம் சென்று விசாரித்தனர். அருவிக்கு செல்லும் வழியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது மதன் தமிழ்ச்செல்வியுடன் பைக்கில் சென்றுவிட்டு தனியாக வீடு திரும்பியதை உறுதி செய்தனர். இதனையடுத்து போதையில் மிதந்து கிடந்த மெக்கானிக் மதனை பிடித்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. கடந்த June 25 மதன் தமிழ்ச்செல்வியை அழைத்துக் கொண்டு கைலாசா பகுதி கோனை அருவிக்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தமிழ்ச்செல்வியை கழுத்தில் குத்தி கொலை செய்து மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் செங்குன்றம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் மதனை அழைத்துக் கொண்டு கைலாசா கோனை அருவிக்கு விரைந்து சென்றனர். அந்த பகுதி முழுவதும் 10 மேற்பட்ட காவல்துறையினர் தமிழ்ச்செல்வியின் உடலை பல மணி நேரமாக தேடியுள்ளனர். ஒரு கட்டத்தில் கட்டம் போட்ட சட்டை பேண்ட் அணிந்தபடி பெண் உடல் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த தமிழ்ச்செல்வியின் தாய் அவர் தன் மகள்தான் என அடையாளம் காட்டியுள்ளார். இதனையடுத்து மதனை கைது செய்த காவல்துறையினர் தமிழ்ச்செல்வியின் உடலை தமிழகம் கொண்டு வந்தனர். போதை சுகத்திற்காக பணம் கேட்டு கொடுக்காததால் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.